ஹலோ குட்டீஸ், என்ன எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? நம்ம இப்போது அனந்தாழ்வான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவரை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதை கேட்கலாமா? கதைனா கதை இல்லை, நிஜமாக நடந்தது இது. இவர் ராமானுஜர், ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் இல்லையா? அப்போது எல்லாருக்கும் தன் மடத்துக்கு வரவழைச்சு அவருடைய சிஷ்யர்கள் எல்லாருக்கும் காலக்ஷேபம் சாதிப்பார். காலக்ஷேபம் அப்படின்னா நாலு சுபத்துக்குள்ளே இருந்து சொல்கிறதுக்கு பேர் காலக்ஷேபம்னு பேர். அப்படி சாதிச்சுட்டு இருக்கிற பொழுது ஒரு நாள் திருவாய்மொழியை பற்றி காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் திருவாய்மொழியில் மூணாம் பத்தில் மூணாம் திருவாய்மொழி என்னென்னா, ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்னுட்டு ஒரு பாசுரம் இருக்குது. முதல் பாசுரம் அது என்னென்னா, ஒழிவில் காலமெல்லாம் ஒரு நிமிஷம் கூட உடாமல் சர்வதேச சர்வ கால சர்வ அவஸ்தையிலும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிண்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த பாசுரத்தினோட அர்த்தம். அப்படி அதை சாதிச்சுட்டே இருக்கிற பொழுது ரொம்ப நல்லா சாதிச்சுட்டு இருக்கார், சிஷ்யெல்லாம் கேட்டுருக்கா. இதுக்கு அடுத்த பாசுரம், சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, ஒரு சென்டென்ஸ் வருது. அப்போது அப்படியே அவர் திருமலைக்கு போயிட்டார் ராமானுஜர் மனசாலேயே. ஆஹா, சிந்து பூ மகிழும் திருவேங்கடத்து அப்படின்னு வந்திருக்கே, அந்த திருமலையில் அவ்வளவு பூக்கள் பூத்து அவ்வளவும் கீழே கொட்டின்னு இருக்கே, ஆஹா, அந்த பூவெல்லாம் தொடுத்து பெருமாளுக்கு மாலை சாத்தினா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே நினச்ச மாத்திரத்தில் கண்ணுலேருந்து கடகடகடகடன் தண்ணி கொட்டுறதான் கண்ணீர். கண்ணீர் இப்படி பெருகவும் தர தரையாக வருது. பார்த்துட்டே இருக்கா சிஷ்யா, நன்னா சாதிச்சுட்டே இருந்தார், ஏன் இப்படி கண்ணில் தாரதாரையாக ஜலம் வருதே ஆச்சாரியனுக்கு அப்படின்னு அவள்லாம் யோசிக்கிறா, கேட்கவும் கேட்குறா. அப்போது ஏன் வந்து இந்த மாதிரி தாரதாரியாக ஜலம் வருது சுவாமி அப்படின்னு கேட்குறா. கேட்குற பொழுது ராமானுஜர் சொல்கிறார், இல்லை அங்கே திருமலையில் பூக்கள்லாம் அப்படி பூத்து குலுங்கி அவ்வளவு பூவும் கீழே கொட்டுறதே, யாரானும் போய் நம்ம அந்த பூவெல்லாத்தையும் எடுத்து பெருமாளுக்கு மாலை தொடுத்து போட மாட்டோமா அப்படின்னு ஒட்டும் நினச்சிருந்தேன், அதனால தான் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும் உடனே சொல்கிறார், நீங்கள் யாராலும் ஒருத்தர் திருமலையில் போய் இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு யாரானும் ஒருத்தர் வேணும் எனக்கு, யார் போகிறேள் அப்படின்னு கேட்டார். எல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டா. காரணம் என்னென்னா, ஒன்று ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு போனோம், ஸ்ரீரங்கநாதனை சேவிக்க முடியாது, இன்னும் ஒன்று ராமானுஜரையும் பிரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரியான காலம் இதெல்லாம் யோஜனை பண்ணினா. இன்னொரு காரணம் என்னென்னா, அந்த காலத்துலலாம் திருமலை அப்படிங்கிறது மலை, ஏழு மலை தாண்டி போய் அதுக்கப்புறம் அந்த மலையில் அவ்வளவு மிருகங்கள்லாம் இருக்கும், கரடி புலி சிங்கம் அப்படின்னு காட்டு யானைகள் எல்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே குளிர் பயங்கரமாக இருக்கும். இப்போவான ரோடெல்லாம் போட்டு கொஞ்சம் சூரிய வெளிச்சமெல்லாம் உள்ளே வருது. அந்த நாள்லெல்லாம் வெறும் காடாக இருந்த இடம் எல்லாமே. அந்த மாதிரி காடாக இருக்கிற பொழுது சூரிய வெளிச்சம் உள்ளேயே வராது, அடர்ந்த காடுகள் அது. அப்படி இருக்கிற பொழுது அத்தனையும் மீறி குளிர் பயங்கரமாக இருக்கும். எல்லாத்தையும் யோஜனை பண்ணிட்டு யாருமே முன் வரலை, நான் போகிறேன்னு சொல்லலை. கடைசியில் ஒத்தர் மட்டும் அடியேன் அப்படின்னாராம். திரும்பி பார்த்தா அனந்தன்னு பேர் அவருக்கு. அவர் அடியேன்னு சொன்ன உடனே ராமானுஜருக்கு, ஆஹா, இவ்வளவு பேரில் நீ ஒத்தன்தான் ஆண் பிள்ளையோ அப்படின்னுட்டு உடனே கட்டி தழுவிண்டு மாறோடு அணைச்சுண்டு ஆனந்த கண்ணீர் பெருகிறது ராமானுஜருக்கு. ஆஹா, நீயான வரேன்னு சொன்னியே, நீ தான்
அனந்தான் பிள்ளை, நீ தான் அனந்தாழ்வான் அப்படின்னு அவர் ஆற ஆற தழுவிக்கிண்டு பேர் சூட்டினார். அன்னையிலேருந்து அவருக்கு பேர் அனந்தாழ்வான் அப்படின்ற பேர். அந்த அனந்தாழ்வான் வந்து சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் 1053 வருஷம் அவதரித்தவர். இதே மாதிரி நடாதூர் அம்மாவும் இதே மாதிரி சித்திர மாதம் சித்திர நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அவரை பற்றி அப்புறம் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இவர் வந்து இந்த அனந்தாழ்வான் கர்நாடகாவில் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு பக்கத்தில் கிரங்கூர் அப்படிங்கிற ஊரில் அவதரித்தவர். இதுவர் வந்து அனந்தாழ்வான் சரி ராமானுஜர் சொல்லிட்டு அனந்தாழ்வான் நீ வந்து திருமலைக்கு போய் கைங்கரியம் பண்ணத்துக்கு கிளம்புப்பானே அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அனந்தாழ்வாரும் உடனே கிளம்புறார். அவரும் அவருடைய ஒய்ஃபையும் கூட்டிகிட்டு திருமலைக்கு போகிறார். அங்கே போனால் அப்போல்லாம் நடந்து போகணும், காடு மேடு கரடு முரடு கல்லெல்லாம் குத்தும், இப்போல்லாம் செருப்பெல்லாம் போட்டுன்னு கூட நடக்க மாட்டாவெல்லாம் அந்த மாதிரி அப்படியெல்லாம் போனோம். போய் கஷ்டப்பட்டு திருமலைக்கு போய் சேர்ந்துட்டார். திருமலைக்கு போய் சேர்ந்துட்டு ராமா நம்ம ஆச்சாரியன் சொன்னபடி நம்ம வந்து ஒரு தோட்டம் அமைக்கணும், தோட்டம் அமைச்சு செடிகள் எல்லாம் நடணும், நல்லா பெருமாளுக்கு வாசனையாக உகந்த பூக்களெல்லாம் நம்ம செடிகளெல்லாம் நடணும், அதுக்கப்புறம் வெயில் காலமாக இருந்தால் கூட செடிகள் வாடாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு ஒரு குளம் கட்டணும், குளம் வெட்டணும் அப்படின்னு எல்லாம் கற்பனை பண்ணிட்டு அவர் பொண்ணுனா வந்துட்டுருக்கார் திருமலையில். அப்போது குளம் குளம் வெட்டணும் அப்படின்னா அந்த மண்ணெல்லாம் எடுத்தால் தானே பள்ளம் வரும். ஸோ அந்த மண்ணெல்லாம் வெட்டி எடுத்து அவருடைய ஒய்ஃபுக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார். அப்போது அந்த அந்த மண்ணை கொண்டு போய் கொட்டிட்டு வா அப்படின்னு கொண்டு போய் கொட்டிட்டு வரணும். அவள் எப்படி அந்த சமயத்தில் இருந்தா அவள் ஒய்ஃப்னா நிறை மாத கர்ப்பிணி அவள், அவ்வளவு மண் எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டிட்டு வர. அப்போவும் சொல்கிறா அவள் கஷ்டமாக இருக்குது, பாவம் கொண்டு போய் கொட்டிட்டு வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லையோ, அதை மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டு போய் கொட்டிட்டு வர. இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது இதை பார்த்துட்டே ஒரு பையன் இருந்தான், சின்ன பையன். அந்த பையன், அம்மா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் கொண்டு போய் இதை கொட்டிட்டு வரேன், என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற அந்த பிள்ளை கேட்குறது. அப்போ அந்த அம்மா சொல்கிறேன், இல்லைப்பா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும்னுட்டு இருக்கோம், அதனால் நானே பண்ணிடுறேன்ப்பா இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இல்லைம்மா நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணுறீங்களே, நான் பாதி தூரம் எடுத்துன்னு போய் கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும் அந்த பிள்ளை ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறதுனால இந்த அம்மா சரி நீ கொண்டு போய் கொட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. சொல்கிற பொழுது அந்த அம்மா பாதி தூரம் எடுத்துகிட்டு போவா, ஏன்னா அனந்தாழ்வார் கண்ணுக்கு பட்டுடுத்துனாக்க இந்த புள்ள வாங்கிக்கிறது அவருக்கு கோவம் வந்துடுமே, அவர் எதாலும் சொல்ல போகிறாரேன்னு பயந்துட்டு அனந்தாழ்வார் கண்ணுக்கு தெரியாதபடி பாதி தூரம் அந்த அம்மா எடுத்துகிட்டு போகும், மீதி பாதி தூரத்தை இந்த புள்ளை கொண்டு போய் கொட்டிட்டு வருவார். இப்படி பண்ணின்னு இருக்கவும் அனந்தாழ்வான், என்னது லேட்டாக வந்துட்டு இப்போ சீக்கிரம் சீக்கிரம் கொட்டிட்டு வரியே நீ அப்படின்னு கேட்குறார். அப்போது அந்த அம்மா சொல்லிடுறா, நான் பாதி தூரம் எடுத்துகிட்டு போகிறேன், மீதி பாதி தூரம் ஒரு பையன் சின்ன பையன் வந்து சொன்னாலும் கேட்கல அந்த புள்ள கொண்டு போய் கொட்டிட்டு வரான், அதனால தான் நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் நீ அந்த பிள்ளைகிட்ட கொடுக்குற, நம்ம ரெண்டு பேரும் தானே கைங்கறி அம்பளோன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் ஆச்சாரியன்ட்ட, நீ அவங்ககிட்ட கொடுக்குற அப்படின்னு கேட்டுக்கார். நான் கொடுக்கல, அந்த பையன்தான் வந்து நீ கஷ்டப்படுறேன் நான் கொண்டு போய் கொட்டுறேன்னு சொல்லிட்டு கொட்டிட்டு வரான் அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஒன்றும் வேண்டாம், எங்கே அந்த பையன் அப்படின்னு அந்த பையனை தேடின்னு விரட்டுறார். விரட்டின்ட்டு அங்கே போகிறார். போனால் அந்த புள்ள கையில் அகப்படவே இல்லை, ஓடுறார். அந்த பையன் இவர் வர்றாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த புள்ள ஓடு ஓடுன்னு ஓடுறார். ஓடினா பிடிக்கவே முடியல அந்த பிள்ளைய. அப்புறம் ரொம்ப தூரம் ஓடினதுக்கப்புறம் பிடிக்க முடியலை, என்ன பண்ணிட்டார், கோபம் வந்துடுறது. கையில் ஒரு கடப்பாறை வச்சுன்னு இருந்தார். அந்த கடப்பாறையை அந்த புள்ள மேலே வீசுகிறார். கோபத்தில் வீசின உடனே அவருடைய கீழ்த்தாடையில் ரத்தம் வந்துடுறது. இவருக்கு ஒரே பயம் வந்துடுத்து, கஷ்டமாக போயிடுத்து மனசுக்கு. ஐயோ நம்ம என்ன இதை போட்டோம், கடைசியில் அந்த குழந்தை
உதட்டில் ரத்தம் இப்படி கொட்டுறதே, அதை அதுக்கு ஏதாவது மருந்து போடணுமே அந்த பிள்ளைய பிடிச்சி அப்படின்னுட்டு துரத்துறார். அந்த பிள்ளை நிற்கவே இல்லை, ஓடு ஓடுன்னு ஓடுறார். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் பார்த்தா அதுக்கப்புறம் அந்த பிள்ளை எங்கே போனார்னே தெரியல, அவருக்கு தேடவே முடியலை. ஆனால் மனசு வருத்தப்பட்டுண்டே, சரி நம்ம இந்த பூவை தொடுத்துண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனை துறைவன் மண்டபம் அப்படின்னு ஒரு இடம் கோவில் சன்னதியிலேயே பிராகாரத்தில் இருக்குது. அந்த இடத்துல அந்த மண்டபத்தில் உட்காந்து பூ தொடுத்துட்டுருக்கார். பூ தொடுத்துட்டுருந்தா திருவேங்கடமுடையான் அர்ச்சகர்கிட்ட சொல்லி அந்த அனந்தாழ்வானை வர சொல்லு அப்படிங்கிறார். அவர் அனந்தாழ்வான் சொல்கிறார், நான்லாம் வரமாட்டேன், எங்கள் பூவை தொடுத்து முடிச்சுட்டு தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லு நீ அவங்ககிட்ட அப்படின்னு விடுறார். உடனே திருவேங்கடமுடையான் பூவெல்லாம் அப்புறம் தொடுத்துக்கலாம், முதல்ல அவனை வர சொல்லு, அனந்தாழ்வானை வர சொல்லு அப்படிங்கிறார். திருப்பியும் அந்த அர்ச்சகர் வர்றார், இந்த மாதிரி அப்பா பூவெல்லாம் வேண்டாமா, ஒன்றுதான்ப்பா கூப்பிட்றார் அவர் அப்படின்னார். எனக்கு எங்கள் ஆச்சாரியன் சொன்ன கைங்கரியம் பூ தொடுத்து சமர்ப்பிக்க வேண்டியது, அதுலேயும் எப்படி இந்த பூ மலர்றதுக்குள்ள பெருமாளுக்கு சாத்தணும், பெருமாளுக்கு சாத்தின உடனே அது மலரணும், அந்த மாதிரி ஸ்டேஜில் பெருமாளுக்கு சாத்த சொல்லி சொல்லியிருக்கார். எனக்கு என் ஆச்சாரியன் சொன்னது தான் எனக்கு முக்கியம், நான் தொடுத்துட்டு தான் வருவேன், நீ போய் சொல்லு அப்படிங்கிறார். என்னது, நான் சொல்கிறேன் கூப்பிட்றேன், எனக்கு பூவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வர சொல்கிறேன் அப்படி சொல்லியும் வரலையாவன், அவனை இந்த ஊரை விட்டு போச்சொல், இந்த இடத்த விட்டு போச்சொல் அவனை அப்படிங்கிறார் திருவேங்கடமுடையான். அதுக்கும் அவர் என்ன சொல்கிறார், பயப்படவே இல்லை அனந்தாழ்வான், அப்படியா இது அவரோட இடம் இல்லை, அவரும் இந்த இடத்துக்கு வந்தவர் தான், நானும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்தவர் தான், அப்படி இல்லைன்னா அவர் அவரவனா போச்சொல்லு, பரன் சென்று சேர்த்து திருவேங்கடம் அப்படின்னுட்டு அவரவனா போ சொல்லு, அவருக்கு இடம் வைகுந்தம், அதை விட்டுட்டு அவர் ஏன் இங்கே வந்தார், அதனால அவரவனா போ சொல்லு, எனக்கு இந்த இடம்தான் எங்கள் ஆச்சாரியன் சொல்லியிருக்கார், அவர் இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னாதான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டார். என்னடா அது இப்படி இவ்வளோ தூரம் சொல்கிறோம், இப்படி நகரவே மாட்டேங்கிறானே இந்த, நம்ம எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே இந்த அனந்தாழ்வான், ஆச்சாரியன் சொன்னது தான் கேட்பேன் அப்படிங்கிறானேன்னு பெருமாளுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிரிப்பு. இருந்தாலும் அனந்தாழ்வான்கிட்ட ஒரு என்ன ஒரு விளையாட்டு விளையாடணும் விளையாடின்னு இருக்கான் திருவேங்கடமுடையான். அப்படி இருக்கிற பொழுது சரி ஒரு நம்ம பூவை தொடுத்து முடிச்சுட்டு எடுத்துட்டு போவோம் அப்படின்னுட்டு சொல்லி நினச்சிட்டு பூவெல்லாம் தொடுத்தார் முடித்தார். திருவேங்கடமுடையான்கிட்ட கொண்டு போய் சாத்திரத்துக்கு போனார். நான் கூப்பிட்டேன் நீ வரலை, எனக்கு உன் பூ வேண்டாம் அப்படிங்கிறார் திருவேங்கடமுடையான். உனக்கு பூ வேணுமோ வேண்டாமோ அதை பற்றி எனக்கு தெரியாது, எங்கள் ஆச்சாரியன் உனக்கு சாத்த சொல்லி சொல்லி அனுப்பிச்சிருக்கார் என்ன, அதனால் நான் சாத்தி தான் தீருவேன் அப்படின்னுட்டு சொல்கிறார். சொல்லிவிட்டு இந்த குலசேகரப்படின்னு பெருமாள் சன்னது கர்ப்ப கிரகத்துக்கிட்ட இருக்கும் அந்த குலசேகர படியை அவருக்கு தாண்ட முடியலை, பெருமாள் கிட்டக்க நிமிந்தும் பேச முடியலை. ஏன்னா பெருமாள் அவ்வளோ தூரம் சொல்லி இவர் அவ்வளோ தூரம் அடம் பிடிச்சின்னு வரலையோ இல்லையோ, நிமிந்தே பார்க்கல பெருமாளை, குனிஞ்சுக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் சரின்னு மாலையை சாத்திட்டு திரும்புகிறார். திரும்புகிற போது பெருமாள் அனந்தா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே திருவேங்கடமுடையான அந்த அனந்தாழ்வார் திரும்பி பார்க்குறார். சிறுவன் எப்படி துரத்திண்டு வந்தானே ஒரு புள்ள, அந்த புள்ள மாதிரி பெருமாள் காட்சி அளிக்கிறார். அந்த கீழ் தாடையில் ரத்தம் கொட்டின் இருக்கு, அதே மாதிரியே காட்சி கொடுக்குறார் அனந்தாழ்வானுக்கு. அப்போ தான் அனந்தாழ்வான், ஆஹா திருவேங்கடமுடையானே என்னோட அவனால் என்கிட்ட விளையாடினது நீயா, அது தெரியாமல் நான் உன்னை என்னெல்லாமோ கஷ்டப்படுத்திட்டேனேப்பா, மன்னிச்சுக்கோப்பா, என்ன நீ நான் உன்னை துரத்திருக்கேன் உன்னை அடிச்சிருக்கேன், நீ கூப்பிட்டு கூப்பிட்டு நான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்துருக்கேன், நீ போ இந்த இடத்த விட்டுன்னு சொன்னதுக்கு அவனை போச்சொல்லு வைகுண்டத்துக்குன்னு சொல்லியிருக்கேன், எவ்வளவெல்லாம் நான் பண்ணிட்டேனேப்பா,
ஐயோ இத்தனையும் நான் தப்பாக பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுக்கோப்பா திருவேங்கடம் உடையானே, என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெருமாளுக்கு அந்த ரத்தம் வர இடத்துல எதையான சாத்தணுமோ இல்லையோ மருந்து போடணுமோ இல்லையோ அப்படின்னுட்டு நினைக்கிற பொழுது பெருமாள் சொல்கிறார், அனந்தா நீ இதுக்கெல்லாம் வருந்தாதப்பா, உன் கூட விளையாடுறதுக்கு தான் நான் வந்தேன். நீ இவ்வளவு பரம பாகவதனாக இருக்கியே, ஆச்சாரியன்கிட்ட இவ்வளவு அபிப்பிராயத்தோடு இருக்கியே நீ, அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதே, இப்போ எனக்கு இதுக்கு மருந்து போடணுமோ இல்லையோ, உன்னோட பாத தூளியும் பச்சைக்கல்புரமும் கலந்து நீ எனக்கு மருந்து போட்டேன்னு வச்சுக்கோ, இது சரியாக போயிடும் எனக்கு அப்படிங்கிறார். சொன்ன உடனே அதே மாதிரியே அனந்தாழ்வான் பச்சைக்கல்புரத்தை எடுத்து பெருமாளுக்கு அதே மாதிரியே சாத்துறார். சாத்தின உடனே அந்த ரத்தம் வர்றது நின்று போய்டுறது. இப்போ கூட அதைத்தான் பெருமாளுக்கு அந்த இடத்துல வெள்ளையாக பச்சைக்கல்புரம் சாத்துவா, அதுக்கு பேர் ஸ்ரீபாத ரேணு அப்படின்னு பேர். அதை எடுத்து அதை வந்து மற்ற பேருக்கு கொடுத்து பண்ணினா அவளுக்கு வியாதியெல்லாம் போகுமா, அது பெருமாளுக்கும் இன்றைக்கும் அதை சாத்தின்ருக்கா. அதே மாதிரி அந்த பெருமாளை கடப்பாறையால் அடித்தார் இல்லையோ, அந்த கடப்பாறையை இப்போவும் நம்ம கோவில் நுழைவாயில் இருக்கோ இல்லையோ, அந்த கோபுர நுழைவாயிலில் நுழையிற போதோ வலதுகை பக்கம் பார்த்தோன்னா மேலே அந்த கடப்பாறை தொங்கும். பக்கத்திலே எழுதியிருக்கா அனந்தாழ்வான் கடப்பாறைன்னு அதுலேயே எழுதியிருக்கா. இப்போவும் நம்மளாம் அங்கே போனால் அதை சேவிக்கலாம். அதே மாதிரி அனந்தாழ்வான் தோட்டம் அப்படின்னு அங்கே ஒன்று இருக்குது, அதுலேயும் பெருமாள் அனந்தாழ்வார்கிட்ட அப்படி விளையாடியிருக்கார். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம அதில் அடுத்ததை பார்க்கலாமா? நம்ம இதை நீங்கள் கேளுங்கோ, இதுக்கு அடுத்தது அதை பார்க்கலாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஓகே யா குட்டீஸ், பாய்.